அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மட்டும் வேலை வாய்ப்புகளெலாம் பார்த்துட்ருக்கோம். இந்த வருஷம் இந்த தனுவாஸ் 2023-24 அகாடமிக் இயருக்கு பிடெக் கவுன்சிலிங், அதாவது ஃபோர்த்து ரவுண்டு பிபிஎஸ்சி அண்ட் பிடெக்கு ஃபோர்த்து ரவுண்டு கவுன்சிலிங் முடித்து ரிப்போர்ட்டிங் டேட்டு இன்றைக்கி லாஸ்ட்டு முக்கியமான நாள். அது ஒரு சின்ன அப்டேட்டு கொடுக்கலாம், ரிமைண்டர் தான் இது. ஸோ இப்போ இதுவரை 4 ரவுண்டு, இன்னை வரைக்கும் 4 ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங் முடித்து சீட் அலாட்மெண்ட் கிடச்சி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு 3ஆம் தேதியோடு முடிஞ்சு போச்சு ரிப்போர்ட்டிங். அண்டு பிடெக் கோர்ஸுக்கு இன்றைக்கி, ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி தேதி 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ மறந்துடாதீங்க. அது என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எப்படி அட்டன் பண்ணுறது, வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோலாம் போட்டிருக்கிறேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஸோ அப்போ யாராருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். கட் ஆஃப் அனாலிசிஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இந்த தகவலெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா, அப்போ அடுத்த ரவுண்டு இப்போ இருக்குமா, வேகன்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு பதில் இப்போ சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இந்த ரிப்போர்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் லாஸ்ட்டு டைம் கொடுத்துருக்கிறதுனால இமாம் மண்டே இல்லை டியூஸ்டே அந்த மாதிரி தெரிய வரும், இல்லைனா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கு தெரிய வரும் வேகன்சி ஸ்டேட்டஸு. அந்த வேகன்சி இருந்தால் மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு ஷெடியூல் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 ரவுண்டு 8 ரவுண்டுலாம் போச்சு பிடெக் மட்டும், பிபிஎஸ்சி கிடையாது. ஸோ இப்போ பிபிஎஸ்சி சீட்டு இப்போ இந்த கவுன்சிலிங்லேயே வரலை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் கிடச்சிது 4வது ரவுண்டில். ஸோ அது மேக்ஸிமம் எல்லாம் ஃபுல்லாகிடும். இந்த பிடெக்கில் இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் அதுவும் இப்போ சொல்ல முடியாது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாம் தெரிய வரும் இருக்குது, அடுத்த ரவுண்டை பற்றின ஒரு அப்டேட்டு. அப்புறம் காலேஜ் ஓப்பனை பற்றி எல்லோரும் கேட்டுட்ருக்கிறீங்க, அதுவும் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். லாஸ்ட்டு ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட யூனிவர்சிட்டி காலேஜெலாம் விசிட் பண்ணி கேட்டப்போ பதில் என்னென்னா, இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் கம்யூனிகேஷன்லாம் வரும், அப்போ வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஒரு வெட்டரினரி அட்மிஷனில் ஒரு லேட்டஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கேன். இந்த விசிஏ கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட்டிங் டைமும் அதுவும் முடிஞ்சு போச்சு 6ஆம் தேதியோடு. அவங்க கவுன்சிலிங் வேகன்சி ஸ்டேட்டஸும் இன்னும் வெளியே வரல. ஸோ அப்போ எல்லாமே அடுத்த வாரம் தீபாவளிக்கு அப்புறம் தான் வெளியே வரும்னு தெரிய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.